உங்கள் அனைவரின் மீதும் சாந்தி உண்டாவதாக. பல சகோதரர்கள் கேட்ட கேள்வி, இஸ்லாம் டைனோசரர்களை பற்றி என்ன சொல்கிறது? எனவே அதை சுருக்கமாக பார்ப்போம். டைனோசரர்களை பற்றி யாருக்கும் அறிமுகம் தேவையில்லை, பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்கும். அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள், சுமார் 230 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் இந்த டைனோசரர்கள் எனப்படும் விலங்குகளின் கூட்டம் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். அது மனிதர்கள் உருவாவதற்கு முன்னரே அழிந்து போய்விட்டதாகவும் கூறுகிறார்கள். அதனுடைய எலும்பு எச்சங்களை இன்றும் அகழ்வாராய்ச்சிகளின் மூலம் கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். டைனோசரர்கள் மட்டுமல்ல, அதை போல எண்ணில் அடங்காத ஏனைய விலங்குகளும் வாழ்ந்துதான் இருக்கின்றன. அதனுடைய எச்சங்களையும் இன்று வரையிலும் கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, இந்த அழிந்து போன விலங்குகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த டைனோசரர்களை பற்றி இஸ்லாம் என்ன பேசுகிறது? அல் குர்ஆனிலோ ஹதீஸிலோ குறிப்பாக பெயர் குறிப்பிட்டு இந்த டைனோசரர்கள் வாழ்ந்ததாக எந்த இடத்திலுமே இல்லை. அதனால் டைனோசரர்கள் என்று ஒன்றுமே இல்லை என்றுதான் இஸ்லாம் கூறுகிறது என்றாகிவிடாது. நமக்கு தெரியும் அல் குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள். அதில் நமக்கு அவசியமான, மனிதர்களாகிய நமக்கு அவசியமான முக்கியமான விடயங்களையே சேர்த்திருக்கின்றான். அனாவசியமான தேவையற்ற விஷயங்களை அவன் சேர்க்கவில்லை. ஒருவேளை அவன் சேர்த்திருந்தால் இப்பொழுது இருக்கும் இந்த குர்ஆனையே ரொம்ப பெரிய புத்தகம் என்று கூறுகிறார்கள். அப்படி அவன் சேர்த்திருந்தால் பல கட்டடங்களாகி இருக்கும் இந்த குர்ஆனுடைய அளவு. அதற்காக அல் குர்ஆன் இந்த விஷயத்தை பற்றி முற்றுமுழுதாக எதையுமே பேசவில்லை என்றும் கூற முடியாது. அது பொதுவாக பல விஷயங்களை கூறியிருக்கிறது. இந்த வசனத்தை போல அல் குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ் நீங்கள் அறியாதவற்றையும் படைக்கிறான். எனவே ஒருபோதும் இன்றைய விஞ்ஞானம் சொல்கின்ற இந்த கருத்துக்களுக்கு அல் குர்ஆன் முரண்படாது. எனவே டைனோசரஸ் மட்டுமல்ல, டெரடோக்டைல்ஸ் ஆகட்டும், டைரானோசோரஸ் ஆகட்டும், அபெட்டோசோரஸ் ஆகட்டும், ஏன் அதற்கு முன்னர் பல 100 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ட்ரைலோபைட்ஸ் ஆகட்டும், இவை அனைத்தையும் அல்லாஹ் நாம் அறிந்தவற்றையும் நாம் அறியாதவற்றையும் படைக்கக்கூடியவன் தான். எனவே அகழ்வாராய்ச்சிகளின் மூலம் புதிய ஒரு விலங்கினுடைய எலும்புக்குட்டையோ இல்லது அதனுடைய படிமங்களையோ கண்டுபிடித்தாலும் கூட அது இஸ்லாத்திற்கு முரண்படாது. அல்லாஹ் தெளிவாகவே கூறிவிட்டார். அல்லாஹ் நீங்கள் அறியாதவற்றையும் படைக்கிறான் என்ற இந்த வசனத்தை தெளிவுபடுத்த விஞ்ஞானிகளுடைய இந்த கூற்று மிகச் சரியானதாக இருக்கும். அது என்னவென்றால், அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகத்திலே 87 லட்சம் வகையான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் இவை என்னென்ன உயிரினங்கள் என்று நாம் கண்டறிவதற்கு முன்னரே அவை அழிந்து போய்விடும் என்கிறார்கள் அறிவியலாளர்கள். அல்லாஹ் கூறும் வசனத்திற்கு இது எவ்வளவு பொருந்துகிறது? எனவே அழிந்து போன உயிரினங்களில் நாம் அறிந்தவைகளும் இருக்கின்றன, நாம் அறியாதவைகளும் இருக்கின்றன. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலும் கூட நாம் அறியாத பல உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது ஒருபோதும் இஸ்லாத்திற்கு முரண்படாது. டைனோசரர்களை பற்றி பேசும்போது ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவைகள் எப்படி அழிந்தது என்பதுதான். அவைகள் எப்படி அழிந்தது என்பதற்கு அறிவியலாளர்கள் பல காரணங்களை சொல்கிறார்கள். அதில் பிரபலமான ஒரு காரணம், ஒரு பிரம்மாண்டமான எரிகள் விழுந்ததாகவும் அந்த எரிகள் விழுந்ததன் போது ஏற்பட்ட பாரிய பேரழிவுகளின் மூலமாகத்தான் இந்த டைனோசரர்கள் எல்லாம் இறந்தன என்கிறார்கள். அந்த எரிகள் விழுந்ததனால் மட்டுமல்ல, அந்த எரிகள் விழுந்ததன் பிறகு தூசுகளும் புகைகளும் இந்த வானத்தையே சூழ்ந்தது. எனவே வளிமண்டலத்தை முற்றுமுழுதாக சூழ்ந்து கொண்ட இந்த தூசுகளும் புகைகளும் சூரிய ஒளியை தடுத்தது. எனவே சூரிய ஒளி இல்லாமல் தாவரங்களால் உணவை உற்பத்தி செய்ய முடியாது. எனவே தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்யாமல் ஒவ்வொன்றாக இறக்க தொடங்கியது. அதன் பிறகு உணவுக்காக தாவரங்களை மட்டுமே நம்பி இருக்கும் தாவர உண்ணி விலங்குகள் ஒவ்வொன்றாக இறக்க தொடங்கியது. அதைத் தொடர்ந்து விலங்கு உணவை மட்டுமே சாப்பிட்டு உயிர் பிழைக்கும் இந்த விலங்கு உண்ணி மிருகங்கள் அனைத்தும் மடிய தொடங்கியது. இதுவே இந்த டைனோசரர் போன்ற அனைத்து விலங்குகளின் முடிவாக இருந்தது. எனவே எரிகளினால் தொடங்கிய இந்த இன பேரழிவு வானத்தையே சூழ்ந்து கொண்ட புகையினால் முடிவடைந்தது. இது நடந்ததை பற்றி அல் குர்ஆன் எதையுமே கூறவில்லை, ஆனால் இது மறுபடியும் நடக்கப் போவதாக கூறுகின்றது. அல் குர்ஆன் கூறுகிறது, வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை எதிர்பார்ப்பீராக, அது மக்களை மூடிக்கொள்ளும், இது துன்புறுத்தும் வேதனையாகும். எனவே மறுபடியும் இந்த புகை இந்த உலகம் முழுவதையுமே சூழ்ந்து கொள்ளும் என்கிறது அல் குர்ஆன். மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த வேதனையை நீக்கும்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்கிறது. அப்படியென்றால் நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை மறுபடியும் ஒரு எரிகள் விழப்போகின்றதா என. இல்லை, அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை. மறுபடியும் இந்த உலகத்தை சூழ சூரிய ஒளியை மறைக்கக்கூடிய புகை மூட்டங்களை உருவாக்க பல எரிமலைகள் வெடித்தாலும் போதுமானது. ஏன், பல அணு ஆயுதங்களை வெடிக்க வைத்தாலும் கூட போதுமானது.
அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள், சுமார் 100 to 120 உட்பட்ட அணு ஆயுதங்கள் வெடித்தாலே போதுமானது. அது நியூக்ளியர் விண்டர் எனப்படக்கூடிய ஒரு புகை மூட்டத்தை இந்த உலகத்தை சூழ உருவாக்கிவிடும் என்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு மாபெரும் யுத்தம் நமக்கு முன்னால் காத்து கொண்டிருக்கின்றதோ என்னவோ, அல்லாஹ்தான் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இறுதியாக இந்த முக்கியமான விஷயத்தை அவதானியுங்கள். இஸ்லாம் எல்லாவற்றையும் நம்மிடம் சொல்லப்போவதில்லை. விஞ்ஞானமாகட்டும், வரலாறாகட்டும், ஜியோலஜியாகட்டும், எதுவாக இருந்தாலும் மனிதர்களாகிய நமக்கு எது முக்கியமானதோ, அவசியமானதோ, பயன்படக்கூடியதோ அதையே நமக்கு சொல்லுமே தவிர நாம் நினைத்தவற்றையெல்லாம் அல்குர்ஆன் கூறாது. எனவே நாம் அனாவசியமான கேள்விகளை கேட்டு நம்முடைய ஈமானில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. ஒரு சில சகோதரர்கள் விசித்திரமான கேள்விகளை எல்லாம் கேட்பார்கள். இந்த பிரபஞ்சத்திலே ஏலியன்ஸ் இருக்கிறாங்களா, யூஎஃப்ஓ என்று சொல்லக்கூடிய இந்த பறக்கும் தட்டுக்கள் இருக்கின்றனவா, இஸ்லாம் இதை பற்றி என்னவென்று கூறுகின்றது என்று கேட்பார்கள். விஞ்ஞானத்தை படித்து பார்த்து ஆச்சரியப்பட்டு இதை கேட்பதில் தவறில்லை. ஆனால் இஸ்லாம் இவை எல்லாவற்றையுமே குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. இவை எல்லாமே முக்கியமற்ற விடயங்கள். இஸ்லாம் பொதுவாக பல விஷயங்கள் இது சம்பந்தமாக கூறிய போதிலும் குறிப்பாக எதையுமே சொல்லவில்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்புகளையுமே ஏற்படுத்தாத அனாவசியமான விஷயங்கள். இன்னும் சில சகோதரர்கள் கேட்பார்கள், ஐஸ்லாந்தில் இஷா தொழுகை எத்தனை மணிக்கு? சுபஹானல்லாஹ், ஐஸ்லாந்தில் இஷா தொழுகை எத்தனை மணிக்கு என்பது அங்கு வசிக்கக்கூடிய வாழக்கூடிய அறிஞர்களுடைய மக்களுடைய பிரச்சனை. அது நமக்கு அவசியமற்றது. இந்த கேள்வியே அனாவசியமானது. ஆனாலும் கூட சில சகோதரர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை அல்லாஹ் அஸ்ஸவஜல் சூரத்துல் கௌஃபிலே குகைவாசிகளை பற்றி பேசும்போது கூறுகின்றார். அதாவது மக்கள் குகைவாசிகள் எத்தனை பேர் என்பதை வாதிக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் கூறுகிறார்கள் குகைவாசிகள் 3 பேர்தான், அவர்களில் 4வது அவர்களுடைய நாய் என்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் அவர்கள் 5 பேர், 6வதுதான் நாய் என்கிறார்கள். இன்னும் சிலரோ அப்படியல்ல, அவர்கள் 7 பேர், 8வதுதான் நாய் என்கிறார்கள். இதை கூறிவிட்டு அல்லாஹ் அஸ்ஸவஜல் கூறுகின்றான், அவர்களின் சரியான எண்ணிக்கையை அல்லாஹ்வே அறிவான். உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாத விஷயங்களில் தர்க்கம் செய்யாதீர்கள், வாதம் செய்யாதீர்கள் என்று அங்கே கூறுகின்றான். இந்த இடத்தில் அல்லாஹ் தர்க்கம் செய்யக்கூடியவர்களை பன்மையாக தூரத்தில் வைத்து அவர்கள் என்று கூறுகிறான். அல்குர்ஆனின் அதிகமான இடங்களில் அல்லாஹ் அவர்கள் என்ற வார்த்தையை வைத்து அறியாமையில் கேள்வி கேட்கக்கூடியவர்களின், அறியாமையில் பேசக்கூடியவர்களின் உதாரணங்களையே எடுத்து கூறுகின்றான். அவர்கள் அப்படி கூறுகிறார்கள், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அவர்கள் ஞாபகப்படுத்த வேண்டாமா என்று பல கேள்விகளை கேட்டு அவர்களை கண்டித்து பேசுகின்றார். எண்ணிக்கையில் கேள்வி கேட்டு சண்டை போடக்கூடியவர்கள் அந்த வசனங்களின் ஆழமான விஷயங்களை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் எதற்கு அந்த வசனங்களை இறக்கி வைத்தானோ அதை விட்டுவிட்டு அனாவசியமான எண்ணிக்கையை கேள்வி கேட்டு தங்களுக்குள்ளேயே தர்க்கம் செய்து சண்டை போடக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சமூகத்தின் இன்றைய நிலையும் இதுதான். எனவே நாம் அவசியமான பயன்தரக்கூடிய கேள்விகளை கேட்டு அதை அறிந்து கொள்வதில் தவறில்லை. ஆனால் அனாவசியமான தேவையற்ற கேள்விகளை தவிர்த்துக் கொள்வதே மிகச்சிறந்தது. எனவே நீங்களும் நானும் அனாவசியமான கேள்விகளை கேட்டு நம்முடைய ஈமானில் பாதிப்பை ஏற்படுத்துவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எனவே என் சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் எந்த கருத்தாக இருந்தாலும் கீழே கொமெண்டில் தெரிவியுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக அல்லாஹு லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.